இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சமீல். அதாவது வாராந்திர வரலாற்று வகுப்பு, வார வாரம் வரலாற்று வகுப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இந்த காணொளி வந்து வாராந்திர வரலாற்று வகுப்பின் 25வது வார காணொளி. அதிலும் குறிப்பாக உஸ்மான் ரதியுல்லாஹ் அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையின் 15வது வார காணொளி. ஸோ என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், பார்வையாளர்களுக்கு இதற்கு முன்னால் நான் பேசிய அந்த காணொளிகளை வந்து பார்க்காதவர்கள், கேட்காதவர்கள் நிச்சயமாக அந்த வரலாற்று வகுப்பு காணொளிகளை வந்து தொடர்ச்சியாக கேட்டுவிட்டு, ஏனென்றால் அதனுடைய தொடர்ச்சிதான் இந்த காணொளி. ஸோ அந்த காணொளிகளை வந்து தொடர்ச்சியாக கேட்டுவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக வரும் இந்த காணொளியை வந்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஸ்கிரீனில் தெரியுது பாருங்க, பிளேலிஸ்ட், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நிர்வாக பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வாராந்திர வரலாற்று வகுப்பு ஹிஸ்டரி லெக்சர்ஸ் பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு பிளேலிஸ்ட்ல இருந்தும் நீங்கள் கேட்கலாம். வாராந்திர வரலாற்று வகுப்பு ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கேட்கணுனாலும் கேட்கலாம். அந்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று வகுப்பின் பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி நிர்வாகத்திலிருந்து மட்டும் தொடங்கும். அதாவது வாராந்திர வரலாற்று வகுப்பின் 11வது வாரத்திலிருந்து தான் நான் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று வகுப்பை தொடங்கியிருப்பேன். ஸோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணனால ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து 15th லெக்சர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய ஆட்சி நிர்வாக வரலாற்று உரையின் 15வது உரை இது. ஸோ தொடர்ச்சியாக கேட்டு வாருங்கள். ஆரம்பத்திலிருந்தே கேட்டுக்கிட்டு அதனுடைய தொடர்ச்சியான இந்த காணொலியை வந்து கேளுங்கள். நான் சம்மில். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் لا تدركه الابصار وهو يدرك الابصار. الصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعاله واصحابه وذرياته اجمعين. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. قال الله عز وجل في القران الكريم قالوا لا طاقه لنا اليوم بجالوت وجنوده قال الذين يظنون انهم ملاقو الله كم من فئه قليله غلبت فئه كثيره باذن الله والله مع الصابرين. ولما برزوا لجالوت وجنوده قالوا ربنا افرغ علينا صبر وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين. فهزموهم باذن الله وقتل داوود جالوت واتاه الله الملك والحكمه وعلمه مما يشاء. ولولا دفع الله الناس بعضهم ببعض لفسدت الارض ولكن الله ذو فضل على العالمين. اما بعد. நமது வாராந்திர வரலாற்று வகுப்பின் 25ஆம் வாரத்தை எட்டியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். யதார்த்தத்தில் இந்த வாரம் மிக மிக தாமதமாகிவிட்டதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் போய்கொண்டிருப்பதால், அதை போர் என்று சொல்ல முடியாது, இஸ்ரேலினுடைய இன அழிப்பு போய்கொண்டிருப்பதால், அது சார்ந்து சில ஆய்வுகளையும் பகுப்பாய்வையும் வாசிப்பையும் தீவிரமான விரிவான ஆய்வுகளையும் செய்து அது சார்ந்த சில காணொளிகளை இட வேண்டிய ஒரு நிர்பந்தமும் தேவையும் ஏற்பட்டதால் அதில் நேரம் ஒதுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதுபோல் இணைக்கோட்டில் அன்றாடம் எனது வேலை பழுவும் இதர சமூகம் சார்ந்த செயல்பாடுகளும் அதீதமாக எனது முதுகுக்கு பின்னே இருந்ததால் நேரம் ஒதுக்க இயலாத சூழல் ஏற்பட்டதால் இந்த வரலாற்று வகுப்பை உரிய நேரத்தில் பதிவிட இயலாமல் போய்விட்டது. ஆனாலும் நாம் தொடர்ந்து பேசத்தான் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களிலாவது உரிய நேரத்தில் உரிய காலக்கெடுவுக்குள் இந்த வரலாற்று வகுப்பை பதிவிட முயல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அவ்வகையில் இப்பொழுது 25ஆம் வாரத்தை எட்டியிருக்கிறோம். குறிப்பாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய
ஆட்சி நிர்வாக வரலாற்று நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நாம் பேசிக் கொண்டிருப்பதால் அவர்களுடைய வரலாற்று நிகழ்வுகளின் வரலாற்று வகுப்பின் 15 வாரத்தில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. ஸோ இந்த வாரத்திலும் கடந்த வாரத்தின் தொடர்ச்சியைத்தான் நாம் இந்த வாரம் பேச இருக்கிறோம். கடந்த வகுப்பின் தொடர்ச்சியைத்தான், வாராந்திர வரலாற்று வகுப்பின் தொடர்ச்சியைத்தான் இந்த வாரமும் பேச இருக்கிறோம். அவ்வகையில் கடந்த வாரம் மால் அஸ்ஸதகா, அதாவது அரச கருவூலத்தில் வந்து சேர்ந்த சதக்காவாக பயன்படுத்தப்பட வேண்டிய பொருளாதாரத்தை உஸ்மான் அவர்கள் எப்படி தான் வந்து யாரை தன்னுடைய குடும்ப கோத்திர நண்பர் வட்டாரத்தில் யார் அதற்கு உரியவர் தகுதி உடையவர் என்று கருதினாரோ அவர்களுக்கு எவ்வாறு அந்த பொருளாதாரத்தை, அதாவது அரச கருவூலத்திலிருந்து சதக்காவாக யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவன் பட்டியலிடுகிறானோ பட்டியலிட்டுள்ளானோ அவனுடைய இறை வேதத்தில் அந்த வரையறைக்கு வெளியே தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஓரளவுக்கு லிபரலாக தன்னுடைய பார்வைக்கு இந்த பொருளாதாரத்தை பெற யார் தன்னுடைய, அதிலும் குறிப்பாக தன்னுடைய குடும்ப கோத்திர நண்பர் வட்டாரம் தெரிந்தவர் வட்டத்திற்கு உட்பட்டிருந்த நபர்களில் யார் தகுதியுடையவராக இருந்தாரோ அவர்களுக்கு எப்படி வழங்கினார், அதற்கு எப்படி ஒரு காரணத்தையும் முன்வைத்து இந்த பொருளாதாரத்தை வழங்கினார் என்பதையும் பார்த்தோம். அதாவது இந்த பொருளாதாரத்தை நான் அரச கருவூலத்திற்கு பைத்துல் மாலிற்கு திருப்பி அளித்து விடுவேன் என்ற ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் இந்த பொருளாதாரத்தை எடுத்து தாராளமாக வழங்கக்கூடியவராக இருந்தார் என்பதை பார்த்தோம். அதன் காரணமாக எப்படி இதுவும் பல, அதாவது ஏன் இதற்கு முன்னால் நாம் பார்த்த பல விவகாரங்களோடு சேர்த்து இதுவும் எப்படி முஸ்லீம்களினுடைய சஹாபாக்களினுடைய சாலிஹீன்களினுடைய அதிருப்திக்கு ஆளானது என்பதை வந்து நம்ம என்பதை பார்ப்பதோடு இந்த விவகாரத்தோடு கடந்த வாரத்தை வந்து முடித்திருந்தேன். அவன் தொடர்ச்சியாக இந்த வாரம் இன்னொரு விவகாரத்தை பற்றி இன்னொரு விவகாரத்திலிருந்து தொடங்க இருக்கிறேன். அந்த விவகாரத்தினுடைய பேர் தௌஹீத் அல் மசாஹிப். இது வந்து எப்படின்னா, அதாவது நான் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா உன்னுடைய வேத வசனங்களினுடைய, அதாவது வேத வசனங்களும் அத்தியாயங்களும் கித்தாபாக தொகுக்கப்படுவதற்கு முன்பு வெவ்வேறு வழிமுறைகளில் வெவ்வேறு பொருட்களில் வந்து அது வந்து எழுதி வைக்கப்பட்டது, ப்ரிசர்வ் செய்யப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது என்பதை இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு வகுப்பில் வந்து நம்ம ஏற்கனவே இதை தொட்டிருக்கிறோம். இது வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவி கிடந்தது. அதாவது சஹாபாக்களினுடைய உள்ளத்தில் வந்து திருக்குரான் வந்து மனனமாக பதிந்திருந்தது. அதுபோக சில முஸ்லிம்கள் சஹாபாக்கள் அதை துணிகளிலும் காகிதங்களிலும் மரத்துண்டுகளிலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஏனைய பொருட்களிலும் எழுதி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் இது ஒரே தொகுப்பாக அனைத்து வசனங்களும் அனைத்து அத்தியாயங்களும் கொண்ட, அதாவது தொகுக்கப்பட்ட ஒரே தொகுப்பாக நபிகளாரின் காலகட்டத்திலும் நபிகளார் மரணிக்கக்கூடிய தருவாயிலும் அப்படி தொகுக்கப்படவில்லை. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு, உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோரது காலகட்டங்களிலும் அது ஒரே கிதாபாக முஸ்ஹாஃபாக தொகுக்கப்படவில்லை. அதற்கான ஒரு முயற்சி வந்து அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலேயே தொடங்கிவிட்டது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலும் அத்தகைய ஒரு ஒரு சிறு முயற்சி, ஒரு மூவ்மெண்ட், ஒரு இயக்கம் வந்து அதற்காக இயக்கம் என்று சொன்னால் நம்ம காலகட்டத்தில் மாதிரி அதற்கென்று ஒரு தனி குழு அப்படி சொல்லலை, அதன் மீது கரிசனை கொண்டு இப்படி ஒரு முயற்சி செய்யப்பட வேண்டும் என்ற ரீதியில் சஹாபாக்களில் சிலர் வந்து அதற்காக முயன்றார்கள். ஆனால் அது வெற்றி பெற, பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு உமர் ரதியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் இரண்டு பெரும் போர்கள் நடைபெற்றன. அதன் தொடர்ச்சியாக ஆங்காங்கே சிறு சில போர்களும் வந்து நடைபெற்ற வண்ணம் இருந்தன. இதில் வந்து திருக்குரானை முழுமையாக மனனம் செய்து வைத்திருந்த உத்தம சத்திய சீலர்களில் பலர் வந்து மரணிக்க நேர்ந்தது. ஸோ ஆக சஹாபாக்கள் முஸ்லீம்கள் வந்து போர்க்களத்தில் வந்து மரணித்து கொண்டிருந்ததும் இப்படியான ஒரு முயற்சியை வந்து நிச்சயமாக வலுவாக முன்னெடுத்து திருக்குறானை முழுமையாக ஒரு தொகுப்பாக தொகுக்க வேண்டும் என்ற முயற்சிக்கு வந்து மேலும் இது வலுவூட்டியது. உஸ்மான் அவர்களினுடைய ஆட்சி காலத்தில் வந்து இந்த ஒரு முயற்சியை வந்து ஆட்சியாளரை ஹலீஃபாவை வந்து வலுவான முறையில் ஆக்கப்பூர்வமான முறையில் முன்னெடுக்கிறார். அதற்கு முன்னால் ஹுதைஃபா இப்னு அல் யமான் உள்ளிட்ட சஹாபிகள் வந்து உஸ்மான் அவர்களிடம் இது குறித்து வலியுறுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அதாவது இந்த விஷயத்துல வந்து உடனடியாக துரிதமாக ஆக்கப்பூர்வமாக ஏதேனும் நீங்கள் செய்தாலே ஒழிய திருக்குறானை வந்து நாம் வந்து பாதுகாப்பது பின்னாளில் சிரமமாகிவிடும் என்று கூறுகிறார்கள். இன்னொரு புறம் வந்து புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் சகோதர சகோதரிகள்
திருக்குறானை முழுமையாக வாசிக்க உள்வாங்க கண்டம்ப்ளேட் பண்ண முடியாத ஒரு சூழலும் இருந்தது. இதன் விளைவாக திருக்குறான் பற்றிய அவர்களது புரிதலிலும் வந்து வலுவான ஒரு பின்னடைவு இருந்தது. திருக்குறானை வந்து முழுமையாக வாசித்து ஆய்வு செய்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலும் நிலவி வந்த நிலையில், நிச்சயமாக இதற்கு ஒரு முயற்சி செய்தாலே ஒழிய திருக்குறானை முழுமையாக வந்து பிரிசர்வ் பண்றது கஷ்டம் அப்படிங்கிற சூழல்ல உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு இதற்கான ஒரு முயற்சியை எடுக்கிறார். அதாவது இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆயிருந்த திருக்குறான் வசனங்கள் சூரா எல்லாத்தையுமே வந்து ஒன்றிணைக்கிறார்கள். இந்த வசனங்களையும் அத்தியாயங்களையும் வந்து வரிசை பிரகாரம் தொகுக்கிறார்கள். அதாவது நம்மிடம் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த வரிசையின் பிரகாரம் வந்து திருக்குறானை வந்து உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தொகுக்கிறார்கள். அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து சூரா முஅவ்விதத்தைன், அதாவது இறுதி 113-114 சூரா, சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் வரைக்கும் அந்த வரிசை பிரகாரம் வந்து திருக்குறானுடைய சூராக்களை வந்து தொகுக்கிறார்கள். ஸோ இதில் வந்து அந்த காலகட்ட அவருடைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான, மிகவும் பொருத்தப்பாடுடைய ஒரு முயற்சியில் அனைவரும் கைகோர்க்கின்றனர், அனைவரும் உடன்படுகின்றனர், அனைவரும் இந்த இஜ்திஹாதை ஏற்று அவரவர்னுடைய பங்களிப்பை இந்த முயற்சியில் செலுத்துகின்றனர். ஸோ இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நோபடி டிஸ்அக்ரீட் வித் ஹிம், நோபடி அப்போஸ்ட் ஹிம், அப்போஸ்ட் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, இதுவரைக்கும் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா எதுல பிரச்சனை வருது, எதிர்ப்புகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு ஆர்டர் என்னன்னா, ஒரு கமாண்ட் என்னன்னா, இந்த அதாவது திருக்குறானின் அனைத்து அத்தியாயங்களையும் வசனங்களையும் ஒரே தொகுப்பாக தொகுக்கும் இந்த முயற்சியில் ஆங்காங்கே இருந்த தோள்களிலும் பாறைகளிலும் கற்களிலும் மரக்கட்டைகளிலும் இதர காகிதங்களிலும் இதர பொருட்களிலும் எழுதி வைக்கப்பட்டிருந்த அனைத்து வசனங்களும் அத்தியாயங்களும் மொத்தமாக அழிக்கப்பட்டு விட வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளையிடுறாங்க. ஸோ இதில் தான் வந்து ஒரு டிஸ்பியூட் வருது, எதிர்ப்புகள் வந்து வருது. ஸோ ஏன் அப்படின்னா, அதாவது எதிர்ப்புகள் தெரிவித்த சஹாபாக்கள் முஸ்லீம்களினுடைய குவெஸ்டின் என்னன்னா, ஓகே நீங்கள் அதாவது இதற்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறோம், அதாவது எதிர்ப்பு தெரிவித்தவர்களில் அப்துல்லா இப்னு மஸ்ஊதும் ஒருவர், ஒரு பிரசித்தமான மூத்த சஹாபி, இவரை பற்றி நம்ம ரெண்டாவது பேசுவோம். இதற்கு முன்னாடி அப்துல்லா இப்னு மஸ்ஊதுனுடைய எதிர்ப்பை பற்றி, அப்போசிஷனை பற்றி பேசும்போது நம்ம இந்த விஷயத்தை வந்து மேம்போக்காக வந்து கடந்து தொட்டுட்டு போயிருப்போம். ஸோ அவங்களுடைய அதாவது எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான வலுவான காரணம் என்னன்னா, நீங்கள் தொகுப்பது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான காலத்திற்கு தேவையான ஒரு ஒரு விஷயம், ஒரு முயற்சி. ஆனால் மற்ற பொருட்களில் இருக்கக்கூடிய மற்ற தொகுப்புகளை வந்து, அதாவது சிறு தொகுப்பாகவும் தனித்தனி அத்தியாயங்களாகவும் சூறாக்களாகவும் இருப்பதை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்று சொல்வது எப்படி நியாயமாகும், அதற்கான வலுவான காரணம் என்ன, அதற்கான தேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்படி ஒரு எதிர்ப்பு வந்து வருது. ஏன்னா இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது. என்ன ஹதீஸ் அப்படின்னா, இதில் ஏன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு கன்டென்ஷன்ஸ் இருக்குது, கான்ட்ரோவர்சிஸ் இருக்குது, சர்ச்சைகள் இருக்குது, விவாதங்கள் இருக்குது, இன்னை வரைக்கும் அந்த விவாதங்கள் வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதாவது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றியும் விவாதங்களும் வாத பிரதிவாதங்களும் நடக்கின்றன. அந்த தொகுக்கப்பட்ட விதம் குறித்தும், அதாவது எப்படி என்ன மெத்தடில் அது தொகுக்கப்பட்டது, யார் யார் அந்த கமிட்டியில் இடம்பெற்றாங்க, இது குறித்தும் விவாதங்களும் சர்ச்சைகளும் விமர்சனங்களும் உரையாடல்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல் உஸ்மான் அவர்கள் வந்து மற்ற அதாவது ஐசோலேட்டடா இருந்த தனிப்பட்ட ஆயத்தாகவும் தனிப்பட்ட வசனங்களாகவும் ஆங்காங்கே இருந்த அனைத்தையும் அழிக்க சொன்னதும் வந்து சர்ச்சைகளுக்கும் விவாதங்களுக்கும் உரையாடல்களுக்கும் உட்பட்ட ஒரு ஒரு விவாத பொருளாக அன்றும் இருந்தது, தொடர்ந்தும் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது. அதாவது தீஸ் டைப் ஆஃப் திங்ஸ் ஆர் ப்ரோன் டு டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அதாவது வெவ்வேறு விளக்கங்களுக்கும் வியாக்கியானங்களுக்கும் வெவ்வேறு விதமான பொருள் கோடல்களுக்கும் உரிய விவகாரங்கள் ஆதலால் இங்க வந்து சர்ச்சைகள் அதிகமாக இருக்கின்றன. அதாவது நபிகளார் சொல்றாங்க, நஸல் அல் குர்ஆனு அலா சபஅத்து அஹ்ருஃப் அப்படின்னு, நஸல் அல் குர்ஆனு அலா சபஅத்து அஹ்ருஃப், த குர்ஆன் வாஸ் ரிவீல்ட் இன் 7 லெட்டர்ஸ் அப்படின்னு. அதாவது குர்ஆன் வந்து was vouchsafed, அதாவது 7 எழுத்துக்களில், லிட்ரலாக சொல்ல போனால் அந்த ஹதீஸினுடைய அர்த்தம், குர்ஆன் வந்து 7 எழுத்துக்களில் வந்து இறக்கியருளப்பட்டது
அப்படிங்கிற மாதிரி ஹதீஸ் வருது. இந்த ஹதீஸுக்கு வந்து வெவ்வேறு தரப்பினர் வந்து வெவ்வேறு விதமாக விளக்கம் அளிக்கிறாங்க. அதாவது ஒரு தரப்பினர் வந்து சொல்றாங்க, இட் ரெஃபர்ஸ் டு தி கண்டென்ட்ஸ் ஆஃப் தி குரான், அதாவது குரானுடைய உள்ளடக்கங்கள், அதாவது அல்வாத் அல் வாயீத் அந்த மாதிரி, அல் அம்ர் அன் நஹி அந்த மாதிரி, அல் வத் அல் கசஸ் இம்மாதிரி குர்ஆனுடைய உள்ளடக்கங்கள் இருக்குல்ல, அந்த உள்ளடக்கங்களைத்தான் இந்த ஹதீஸ் வந்து குறிக்குது அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானம் அளிக்கக்கூடியவங்க, பொருள் கூடல் அளிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் மேலும் சிலர், இன்னும் சிலர் வந்து சொல்கிறாங்க, இல்லை இந்த ஹதீஸ் வந்து குர்ஆனுடைய அந்த எந்த மொழியில் வந்து திருக்குர்ஆன் வந்து இறக்கி அருளப்பட்டதோ அந்த மொழியில வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடியவங்களுடைய டயலக்டை, அதாவது அவர்களுக்கே உரிய பரிபாஷைன்னு சொல்லுவாங்க, பரிபாஷை அவர்களுக்கே உரிய ஸ்லாங் ஜார்கன், அவர்களுக்கே உரிய துணி மொழி பேச்சு வழக்கு, உரையாடல் துணி, உரையாடல் பண்ணக்கூடிய விதம், இதையெல்லாம் அசிமிலேட் பண்ணக்கூடிய, உள்வாங்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து திருக்குறானுக்கு இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த ஹதீஸ் குறிக்குது அப்படின்னு ஒரு சாரார் வந்து சொன்னாங்க, விளக்கம் அளிச்சாங்க இந்த ஹதீஸுக்கு. புரியுதுங்களா? இந்த குர்ஆன் வாஸ் ஏபிள் டு அசிமிலேட் தி டயலக்ட் ஆஃப் தோஸ் ஹூ கம்யூனிகேட்டட் இன் தி லாங்குவேஜ் ஆஃப் தி குர்ஆன். புரியுதுங்களா? இன்னும் ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து குறிப்பாக சூஃபிஸ், அவர்களுக்கே உரிய அந்த இஹ்சான் சார்ந்து, அதாவது இஹ்சான் என்றால் அவர்களுக்கே உரிய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது, எக்ஸிஜிசிஸ் இருக்குது, விளக்க உரைகள், விளக்கங்கள், வியாக்கியானங்கள் இருக்குது, இறைவனுடனான நெருக்கமான உறவாடல், இறைவனுடனான நெருக்கமான தொடர்பு, இறைவனுடனான உரையாடல்கள். உரையாடல்கள்னால் லிட்டரலா நம்ம மனிதர்கள் உரையாடுவது போன்ற அல்ல, சூஃபியர்கள் வந்து அவர்களுக்கே உரிய மொழியில வந்து இறைவனுடனான உரையாடல்கள், இது சார்ந்த நுட்பங்கள், சூட்சமங்கள், சூட்சமமான விளக்கங்கள், இது எந்த மாதிரியான விளக்கங்களை வைத்து இந்த ஹதீஸுக்கு வந்து விளக்கம் அளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். இப்படி வெவ்வேறு தரப்பினர் வந்து இந்த ஹதீஸுக்கு வந்து வெவ்வேறு விதமா வந்து விளக்கம் அளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சோ அப்போ உஸ்மான் அவர்களுடைய இந்த முயற்சி வந்து தொகுக்கப்பட்ட விதத்திலும், அதாவது என்ன மெத்தட்ல வந்து இந்த திருக்குறானை வந்து தொகுக்கும் முயற்சியில் இறங்கினாரோ அந்த முயற்சி சார்ந்தும் விமர்சனங்கள் இருந்தது. அந்த முயற்சிக்கு வெளியில் அவர் வந்து மற்ற எஞ்சி இருந்த சிறு சிறு வசனங்கள் அத்தியாயங்களை அழிக்க, ஒட்டுமொத்தமாக துடைத்தளிக்க சொன்ன அந்த கட்டளையிலும் கடுமையான விமர்சனங்களும் எதிர்ப்பும் வந்து கிளம்பின. இப்போ வந்து இந்த திருக்குறானை தொகுக்கும் முயற்சியில வந்து நம்ம, அதாவது அனைத்து சகாபாக்களும் உடன்பட்டார்கள் என்று சொன்னோம், நிச்சயமாக அனைவரும் இந்த முயற்சியில, அதாவது இப்படி ஒரு முயற்சி செய்யப்பட வேண்டும் என்பதில் வந்து உடன்பட்டார்கள். ஆனா அந்த முயற்சியை அவர் செய்த விதம், அந்த மெத்தடை வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ண விதத்துல வந்து விமர்சனங்கள் இருந்தது. அதற்கு வந்து சர்டன் செக்ஷன்ஸ் ஆஃப் தி முஸ்லிம்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன்னா இப்போ இந்த கமிட்டி, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் வந்து நியமிக்கப்பட்ட, திருக்குறானை தொகுப்பதற்காக நியமிக்கப்பட்ட கமிட்டியில வந்து ஃபோர்மோஸ்டா இருந்த சஹாபி ஸைத் இப்னு சாபித். புரியுதுங்களா? ஆனா ஸைத் இப்னு சாபித்தை விட முக்கியமான இந்த விவகாரத்தில் வந்து ஸ்பெஷலிஸ்டா, எக்ஸ்பர்டீஸா இருந்த, அதாவது நிபுணத்துவம் வாய்ந்த, புலமைத்துவம் வாய்ந்தவராக கருதப்பட்ட அப்துல்லா இப்னு மசூத். புரியுதுங்களா? ஏற்கனவே நம்ம இதை பத்தி பேசணும், எதற்கு அப்துல்லா இப்னு மசூத் கடுமையாக வந்து உஸ்மான் அவர்களுடைய எஞ்சி இருந்த திருக்குறான் வசனங்கள் அத்தியாயங்களை அழிக்க சொன்ன விஷயத்தில் கடுமையாக எதிர்த்தார்கள், முரண்பட்டார்கள், நம்ம ஏற்கனவே பேசணும். அப்துல்லா இப்னு மசூதை வந்து இன்க்ளூட் பண்ணல இந்த கமிட்டியில. ஆனா அப்துல்லா இப்னு மசூத் வந்து ஒரு முக்கியமான நபர், அதாவது அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படுது, அவர்கள் வந்து நபிகளாரிடம் இருந்தே நேரடியாக 70க்கும் மேற்பட்ட சூறாக்களை வந்து மனனம் செய்திருக்கிறார் என்பதாக. சோ அப்ப அவர் வந்து, அவர் ஒரு தனி நபரா வந்து அவரிடமே வந்து அவ்வளவு சூறாக்கள் இருந்தன, அவர் வந்து அவ்வளவு சூறாக்களை வந்து மனனம் செய்து வைத்திருந்தார். அது மட்டுமல்ல, அப்துல்லா இப்னு மசூத் வந்து இஸ் அ வெரி வெரி சீனியர் சஹாபி, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு சஹாபி, நபிகளாருடனே இருந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்தே நபிகளாரோடு பயணித்து போர்க்களங்களில் கலந்து கொண்டு நபிகளாருடைய பட்டறையில் பாடம் பாசறையில் வந்து புடம்போடப்பட்டவர், பட்டை தீட்டப்பட்டவர். அது மட்டுமல்ல, ஹி இஸ் ஆல்சோ அ ஸ்காலர் ஆஃப் தி குர்ஆன், குர்ஆனிய அறிஞர், குர்ஆனிய விளக்க முதன்மையாளராக வந்து நியமித்தது ஏன் வந்து சர்ச்சைக்குரிய, விமர்சனத்திற்குரிய ஒரு விஷயம் ஆனது என்றால், அதாவது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு திருக்குறானை வந்து சிறுக சிறுக உள்வாங்கி அதை, அது குறித்து சிந்தித்து பார்த்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் வந்து செயல்படுத்திக் கொண்டிருந்த நேரத்தில் வந்து ஸைத் இப்னு சாபித் அவர்கள் ஒரு
நம்மளுடைய லாங்குவேஜ்ல சொல்ல போனா இஸ் ஜஸ்ட் அன் அமெச்சூர், அவர் வந்து ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்ப நம்மளுடைய பேச்சு வழக்குல சொல்றோம்ல, என்னுடைய உன்னுடைய வயசு என்னுடைய அனுபவம் அப்படின்னு, உன்னுடைய ஏஜ் தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன மாதிரி எக்ஸாக்டா இது வந்து அப்துல்லா இப்னு மசூத் அவர்களுக்கும் ஜெயித் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பொருந்தும். ஜெயித் இப்னு சாபித் அவர்களுடைய வயது கிட்டத்தட்ட அப்துல்லா இப்னு மசூதினுடைய அனுபவம், தீனுல் இஸ்லாத்தில் அவர்களுடைய அனுபவம். ஹீஸ் ஆல்சோ அ குர்ஆனிக் முஃபஸ்ஸிர், குர்ஆனிக் ஸ்காலர், குர்ஆனிய அறிஞர், விரிவுரையாளர், புரியுதுங்களா? சோ அவர் வந்து இந்த கமிட்டியில இருந்து அதாவது விளக்கப்பட்டது, எக்ஸ்க்ளூட் செய்யப்பட்டது, ஒரு சர்ச்சைக்குரிய விமர்சனத்திற்குரிய ஒரு விவகாரமாக பார்க்கப்பட்டது. எதிர்ப்புகள் வந்தன, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி விமர்சனங்கள் வந்தன, மூத்த சஹாபிகளிடமிருந்தே வந்து விமர்சனங்கள் வந்தது, புரியுதுங்களா? ஓகே, இப்ப அடுத்த விவகாரத்திற்கு வந்து செல்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் எதிர்ப்பையும், அதாவது மூத்த சஹாபிகளிடமிருந்தே, முஸ்லிம்களிடமிருந்து பொதுவாகவும், சஹாபிகளிடமிருந்து குறிப்பாகவும் எதிர்ப்பையும் விமர்சனங்களையும், இன்ஃபேக்ட் பல படிகள் மேலே சென்று இடித்துரைப்புகளையும், இடித்துரைப்பு என்றால் திருத்தும் நோக்கில் கண்டித்தலையும் பெற்று தந்த இன்னும் ஒரு விவகாரம் வந்து அல் ஹக்கம் இபுன் அபில் ஆஸ். அல் ஹக்கம் இபுன் அபில் ஆஸ் இவர் வந்து யார்னா, மர்வான் இபின் அல் ஹக்கம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மர்வான் இபின் அல் ஹக்கம் இவரை பத்தி, அதாவது ஒரு நொட்டோரியஸ் பர்சனாலிட்டி, அதாவது ஏகப்பட்ட விவகாரங்களில் விஷயங்களில் கெட்ட பெயர் எடுத்த, அதாவது கெட்ட காரியங்களுக்கு, கீழறுப்பு வேலைகளுக்கு, கபட செயல்பாடுகளுக்கு பெயர் போயிருந்த ஒரு ஒரு பர்சனாலிட்டி. நம்ம வந்து நேரம் கிடைக்கையில் உரிய சூழல் வரும் பொழுது அந்தந்த நேரத்தில் அவரை குறித்து நாம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இறுதி நேரத்தில், உஸ்மான் அவர்களினுடைய ஆட்சி காலத்தின் இறுதி தருவாயில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உள்ளார்ந்த ரீதியிலிருந்து இவனே காரணமாக இருந்தான். இவன் வந்து உஸ்மான் அவர்களினுடைய காரியதரிசி போன்று, பர்சனல் செக்ரட்டரி மாதிரி இருக்கக்கூடியவனாக இருந்தான். எந்த அளவுக்குனா, உஸ்மான் அவர்களினுடைய பெயராலேயே ஹலீஃபாவுனுடைய கட்டளையாக இவனே தன்னுடைய சுய விருப்பு வெறுப்பின் பேரில் கட்டளைகளை இடக்கூடியவனாக, ஹலீஃபாவுனுடைய முத்திரையை, சிக்னேச்சரை வந்து அதனுடைய ஹலீஃபா மாதிரி கடிதம் எழுதி ஹலீஃபாவுனுடைய முத்திரையை குத்தி அனுப்பக்கூடியவனாக கூட இருந்தான். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்போ மர்வான் இப்னல் ஹக்கமுனுடைய தந்தை தான் அல் ஹக்கம் இப்னு அபில் ஆஸ், உஸ்மான் அவர்களினுடைய அங்கிள், கிட்டத்தட்ட ஒரு நெருங்கிய உறவு, பனு உமையா கோத்திரத்தில் நெருங்கிய உறவுக்காரர் உஸ்மான் அவர்களுக்கு. ஸோ இந்த ஹக்கம் இப்னு அபுல் ஆஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் வந்து நபிகளார் மக்காவில் இருக்கும் பொழுது நபிகளாரனுடைய அண்டை வீட்டுக்காரராக இருந்தார். அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்பும் நபிகளாரனுடைய அண்டை வீட்டுக்காரர் தான், இஸ்லாம் வந்ததற்கு பிற்பாடும் நபிகளாரனுடைய அண்டை வீட்டுக்காரராக இருந்தார். இவர் வந்து பல்வேறு தருணங்களில் நபிகளாரை வந்து, அதாவது கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டுவது, நபிகளாருக்கு கொலை மிரட்டல் விடுப்பது, அந்த காலகட்டத்தில் நபிகளாரை ஏளனம் செய்வது, கிண்டல் செய்வது, நபிகளாருக்கு வந்து உளவியல் ரீதியாகவும் மனோவியல் ரீதியாகவும் வந்து அவரை மிரட்டி அவருக்கு வந்து பல்வேறு விதமான டார்ச்சர், தொந்தரவுகளை கொடுப்பது, உளவியல் டார்ச்சர்களை, சைக்கலாஜிக்கல் டார்ச்சரை வந்து கொடுக்கிறது, அதாவது வெவ்வேறு வழிமுறைகளில் நபிகளாருக்கு வந்து உபத்திரவம் செய்யக்கூடியவராக இருந்தார் இந்த அல் ஹக்கம் இப்னு அபில் ஆஸ் என்று சொல்லப்படக்கூடிய பனுமையாவை சேர்ந்த இந்த நபர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கப்புறம் நபிகளார் வந்து மக்காவில் வந்து தன்னுடைய தூது செய்தியை எத்தி வைக்கிறார்கள். அதற்கு பிறகு மதீனாவுக்கு செல்கிறார்கள். அதற்கு பிறகு, அதாவது 7 ஹிஜ்ரியில் ஃபத்ஹே மக்கா, மக்காவுடைய கான்க்வெஸ்ட் ஆஃப் மக்கால வந்து இவர் வந்து வேறு வழியே இல்லை, அன்றைய தேதியில் வந்து ஃபத்ஹே மக்கால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அல் ஹக்கம் இப்னு அபுல் ஆஸ், புரியுதுங்களா? துலக்கா கேட்டகரியில வராரு, முஅல்லஃபத்து குலூபுஹும், நம்ம சொல்ல மக்கா வெற்றியின் போது வேறு வழியே இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய கேட்டகரியில வராரு. அதற்கு பிறகு வந்து அல் ஹக்கம் இப்னு அபுல் ஆஸ் வந்து மதீனாவிற்கு செல்கிறார். மதீனாவில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரைவசியில வந்து இன்ட்ரூட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊடுருவக்கூடிய, ஒட்டு கேட்கக்கூடிய, அது குறித்து உள்ளே சென்று தகவல்களை திரட்டி வெளியில் வந்து அது சார்ந்த நபிகளாரனுடைய தனிப்பட்ட அந்தரங்க குடும்ப வாழ்க்கை சார்ந்த பல்வேறு தனி உரிமைகள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் வந்து விஷயங்களை கேட்டுக்கொண்டு வெளியில் சொல்லக்கூடியவராக, அவதூறு பரப்பக்கூடியவராக, இம்மாதிரிய ரசூலுல்லாஹினுடைய தனிப்பட்ட வாழ்வில் வந்து அதீதமாக தலையிடக்கூடியவராக இருந்தார். ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, இவர் வந்து மதீனாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு. லா யுஸாகினுனி ஃபீஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அதாவது இங்க வந்து
நானும் இவரும் கோ எக்ஸிஸ்ட் பண்ண முடியாது, அவர் வந்து என்னோட இருக்க முடியாது, நான் அவரோடு இருக்க முடியாது, வி போத் கெனாட் கோ எக்ஸிஸ்ட் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் மதீனாவில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன் காரணமாக வந்து அவரை வந்து எக்ஸைல் பண்ணுறாங்க, நீங்கள் மதீனாவுக்கு வெளியில் வந்து போய் தங்கிக்கிடுங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை வந்து மதீனாவை விட்டும் வெளியேற்றி வேறு ஒரு இடத்தில் வந்து நீங்கள் தங்கிக்கிடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதற்கு பிறகு காலங்கள் செல்கிறது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மரணிக்கிறார்கள். ஸோ அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மரணித்த பிறகு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு முன்னாடி அல் ஹக்கம் இப்னு அபுல்லாஸ் வந்து அந்த ஒரு கேரக்டருக்காகவும், இன்னும் பல்வேறு வேண்டாத வேலைகள், நம்ம லாங்குவேஜில் சொல்றதா இருந்தால் வேண்டாத வேலைகளுக்காகவும் தீய செயல்களுக்காகவும் மதீனாவில் இருந்து வெளியேற்றப்பட்டார் நபிகளார் மூலமாக. அதாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருடன் இருக்கும் பொழுதே உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடம் சென்று அல் ஹக்கம் இப்னு அபுல்லாஸை வந்து மீண்டும் மதீனாவிற்குள் குடியேற்றுவதற்கான அனுமதியை கேட்கிறார்கள். நபிகளார் உயிரோடு இருக்கும் பொழுது நபிகளார் வந்து மறுத்துடுறாங்க. ஒரு தடவை இல்லை, பல தடவை வந்து உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வந்து இந்த அனுமதியை வந்து கோர்றாங்க. நபிகளார் வந்து திட்டவட்டமாக மறுத்து விடுகிறார்கள். ஸோ அதற்கு பிறகு நபிகளாரனுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் உஸ்மான் அவர்கள் சென்று அல் ஹக்கம் இப்னு அபுல்லாஸை வந்து மீண்டும் மதீனாவிற்குள் குடியேற்றுவதற்கான அனுமதியை வந்து கோருகிறார். அபூபக்கர் அவர்களும் வந்து மறுத்து விடுகிறார், இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு மறுத்துறாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்ற பிறகும் உஸ்மான் அவர்கள் வந்து உமர் அவர்களிடமும் சென்று அல் ஹக்கம் இப்னு அபுல்லாஸை மதீனாவிற்குள் அனுமதிக்குமாறு குடியேற்றுமாறு அனுமதி கோருகிறார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு மறுக்க மட்டும் செய்யவில்லை, மறுத்ததோடு சேர்த்து காட்டமான வார்த்தைகளில், கடுமையான வார்த்தைகளில் அவருக்கே உரித்தான ஒரு தொனியில் வந்து மிகவும் காட்டமாக வந்து பதிலளித்து விடுகிறார். இது வந்து நபிகளாரனுடைய சுன்னா என்பதோடு மட்டுமல்லாமல் அவருடைய கேரக்டர் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அம்மாதிரியான ஒரு நபரை வந்து எக்காரணத்தை கொண்டும் நான் வந்து அனுமதிக்க மாட்டேன், இதற்கு மேலே என்கிட்ட வந்து இதை பற்றி பேசாதீங்கன்னு ரொம்ப ஒரு காட்டமான வார்த்தையில் வந்து உஸ்மான் அவர்களுக்கு வந்து பதிலளித்து விடுகிறார்கள். இப்போ உஸ்மான் அவர்களே வந்து ஆட்சியாளராக இருக்கிறார், ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிற்பாடு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இதே அல் ஹக்கம் இப்னு அபுல்லாஸ் தான் உஸ்மான் அவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்று அதாவது ஏற்கும் தருணத்தில் வந்து அவரை வந்து கட்டி அணைத்து அவருடைய காலரை அதாவது காலரோடு சேர்த்து கட்டி அணைத்து நீங்கள் வந்து எப்படியாவது இஸ்லாத்தை வந்து துறக்க வேண்டும், இஸ்லாத்தை கைவிட்டுருங்கன்னு சொன்ன பொழுது உஸ்மான் அவர்கள் வந்து இஸ்லாத்தை துறக்கவில்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வஞ்சகமான ஒரு நபர் அல் ஹக்கம் இப்னு அபுல்லாஸ். அதே ஹக்கம் இப்னு அபுல்லாஸை உஸ்மான் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு அதாவது நபிகளாரனுடைய சுன்னா அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய சுன்னாவிற்கு மாறாக அல் ஹக்கம் இப்னு அபுல்லாஸை வந்து மதீனாவிற்குள் வந்து மீண்டும் குடிபேற அனுமதிக்கிறார்கள். அவரும் வந்து மதீனாவில் வந்து குடிபேறுகிறார். ஸோ இது வந்து இன் எவ்ரி சென்ஸ் ஆஃப் தி வேர்டு மக்களை வந்து கடுமையாக கோபத்திற்குள்ளாக்கியது. முஸ்லிம்கள் சஹாபிகள் கோபித்தார்கள், விமர்சித்தார்கள், கடுமையாக இந்த முடிவை வந்து எதிர்த்தார்கள். ஏனென்றால் மீண்டும் நாம் வந்து நம்மளுடைய கடந்த உரைகளில் வந்து தொடர்ந்து வலியுறுத்துவது போல் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்ற பொழுது அவர் வந்து நபிகளாருடைய சுன்னாவிற்கு நான் கண்ணியம் செய்வேன், அந்த அடிச்சுவட்டை பின்பற்றுவேன், ஷேஹைன் அபூபக்கர் உமர் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவேன், அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவேன் என்ற ஒரு வாக்குறுதிக்கு இணங்கதான் அலி ரழியல்லாஹு அன்ஹுக்கு மேல் உஸ்மான் அவர்களுக்கு வந்து அந்த ஷூரா கவுன்சிலில் இருந்த மூத்த பிரசித்தமான சஹாபாக்களால் வந்து முன்னுரிமை அளிக்கப்பட்டது, பிரையாரிட்டைஸ் பண்ணாங்க இவரை. ஆனா இப்போ அதாவது பல்வேறு இன்க்ளூடிங் ஆல் அதர் இஷ்யூஸ், இந்த இஷ்யூலையும் வந்து நபிகளாருடைய அந்த நிலைப்பாட்டையும் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஆகியோரது நிலைப்பாட்டையும் மீறி அல் ஹக்கம் இப்னு அபுல்லாஸை வந்து மதீனாவிற்குள் வந்து அனுமதிக்கிறார்கள். இதற்கு ஒரு நியாயப்பாடாக அவருக்கே உரிய ஒரு ரேஷனலைசேஷன், ஒரு சாக்கை வந்து முன்வைக்கிறார் உஸ்மான் அவர்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நபிகளார் வந்து தன்னுடைய இறுதி காலத்தில் வந்து இது வந்து உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு வந்து முன்வைத்த காரணம் இந்த செயல். ஏன்னா அவர்கிட்ட வந்து குவஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க மூத்த சஹாபிகள் உட்பட. இப்போ நம்ம காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி ஆட்சியாளரை கேள்வி கேட்கக்கூடாது, என்ன சொன்னாலும் கண்டுகிட்டு அதாவது கண்களை பொத்தி கொண்டு காதை மூடிக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும், எதையும் பொருட்படுத்தக்கூடாதுன்னா இல்லை, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து மிஸ்கைடன்ஸ், வந்து அறிஞர்கள் என்று சொல்லப்படுவோரே மக்களை வந்து தவறாக வழி நடத்துகிறார்கள், மக்களை வந்து தவறாக மூளை செலவை செய்கிறார்கள். இஸ்லாத்திற்கு புறம்பான நபி வழிக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உமர் ரழியல்லாஹு அன்ஹு
ஆகியோரது நிலைப்பாட்டுக்கும் புறம்பான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் திணிக்கிறார்கள். அப்படி அல்ல, அவர் வந்து ஆட்சியாளர், பட் ஹீஸ் ஒன் அமாங் தி முஸ்லீம்ஸ். ஆட்சியாளர் வந்து முஸ்லீம்களில் ஒருவர் தான், புரியுதுங்களா? அவர் தவறு செய்தால் பிற முஸ்லீம்கள் தவறு செய்வது போல் தவறு தவறுதான் என்கிற ரீதியில் அதை சுட்டிக்காட்டியதோடு, விமர்சித்ததோடு, இடித்துரைத்ததோடு மட்டுமல்லாமல் ஆட்சியாளரிடமே வந்து கேள்விகள் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நீங்க வந்து, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நபிகளார் இவரை அனுமதிக்கவில்லை, அபூபக்கர் அவரும் நீங்க ரெக்வெஸ்ட் பண்றீங்க அனுமதிக்கல, உமர் அவர்களும் வந்து திட்டவட்டமாகவும் காட்டமாகவும் மறுத்து விட்டார், இவரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இவர் வந்து உங்களுடைய இஸ்லாத்தையும் தடுத்தார், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதையும் தடுத்தார், நபிகளாருக்கு என்னென்னலாம் செய்திருக்கிறாரு, நபிகளார் மக்காவில் இருக்கும் பொழுதும் சரி மதீனாவில் இருக்கும் பொழுதும் சரி என்னென்னலாம் செய்திருக்கிறாரு, அவருடைய கேரக்டர் நல்லா தெரியும், எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது உஸ்மான் அவர்கள் வந்து அவருடைய தரப்பு நியாயப்பாட்டை முன்வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நபிகளார் தன்னுடைய இறுதி தருணத்தில் அல் ஹக்கம் இப்னு அபில் ஆசை வந்து மதீனாவிற்குள் அனுமதிப்பதற்கான ஒரு மனநிலையில், ஒரு உணர்வில் தான் இருந்தார்கள். அந்த உணர்வை வந்து நான் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த உணர்வை வந்து நபிகளாரிடம் வந்து நான் சென்ஸ் பண்ணேன், அந்த உணர்வுல தான் இருந்தாங்க, ஒரு இன்க்ளினேஷன்ல தான் இருந்தாங்க, ஆனால் அதற்குள் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அதனால் நான் வந்து அல் ஹக்கம் இப்னு அல் ஆசை, அல் ஹக்கம் இப்னு அபில் ஆசை வந்து அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் இதை வந்து முஸ்லீம்கள்ல பெரும்பாலான முஸ்லீம்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நியாயப்பாட்டை. ஒரு சிலர் வந்து சைலண்டா இருந்தாங்க, ஆனால் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இதை அக்செப்ட் பண்ணல, புரியுதுங்களா? இதுவும் வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அப்போசிஷன், கிரிட்டிசிசம் அண்ட் கண்டம்னேஷன், எதிர்ப்பு விமர்சனம் மற்றும் இடித்துரைத்தலுக்கான ஒரு விவகாரமாக மாறியது, புரியுதுங்களா? அது மட்டுமல்ல, அல் ஹக்கம் இப்னு அபிலாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகனான மர்வான் இப்னு அல் ஹக்கமுக்கும் பைத்துல் மாலில் இருந்து பொருளாதாரத்தை வந்து தாராளமாக வழங்கக்கூடியவராக இருந்தார் உஸ்மான் அவர்கள். இதுவும், அதாவது கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்குமான முஸ்லிம்களினுடைய எதிர்ப்புக்கு அவரை உள்ளாக்கிய செயல்பாடாக இருந்தது. அதுபோல் இவை எல்லாவற்றுக்கும் மேல் அவருடைய மகனான த நொட்டோரியஸ் பர்சனாலிட்டி மர்வான் இப்னு அல் ஹக்கமை, அதாவது வணிக பரிவர்த்தனைக்கான ஒரு தலைவராக, அதாவது ஒரு மினிஸ்டர் மாதிரி, மினிஸ்டர் ஆஃப் தி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நம்மளுடைய லாங்குவேஜில் சொன்னால் சொல்கிறதா இருந்தா, அதாவது மதீனாவில் வணிக பரிவர்த்தனைக்கான ஒரு தலைமை பொறுப்பில் வந்து மர்வான் இப்னு அல் ஹக்கமை வந்து நியமிக்கிறார் உஸ்மான் அவர்கள், புரியுதுங்களா? அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உஸ்மான் அவர்களுடைய காலப்போக்கில் உஸ்மான் அவர்களுடைய காரியதரிசி, பர்சனல் செக்ரட்டரி மாதிரி, ஒரு ரைட் ஹேண்ட் மேன் மாதிரியே வந்து அவரு மர்வான் இப்னு அல் ஹக்கம் வந்து மாறுறார். அல் வசீர் அண்ட் அல் முஷீர், அதாவது ஒரு ரைட் ஹேண்ட் மேன் மாதிரி உஸ்மானுடைய பர்சனல் செக்ரட்டரியாவே, கிட்டத்தட்ட வர்ச்சுவலி ஹி பிகேம் தி பர்சனல் செக்ரட்டரி ஆஃப் அல் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. சோ அப்போ இது எல்லாமே வந்து, அதாவது அவருக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்கு, என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, எலிஜிபிலிட்டி இன் தி சென்ஸ், இந்த இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல அவரை விட தகுதி வாய்ந்தவர்கள், தகைமை வாய்ந்தவர்கள், அந்த பொறுப்பில் அல்லது பொறுப்புகளில் அமர்வதற்கு உரிய தகுதி படைத்தவர்கள், பல்வேறு முக்கியமான மூத்த சஹாபிகளே வந்து பிரசன்னமாக இருந்த நேரத்தில் நபிகளார் வந்து யாரை வெறுத்தார்களோ, யார் மீது கோபம் கொண்டார்களோ, யாரை ஊரை விட்டும் விலக்கி வைத்தார்களோ, யாரை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க, அதாவது மதீனாவுக்குள் அனுமதிக்கவில்லையோ, அவருடைய மகனான, கிட்டத்தட்ட அவருடைய கேரக்டர்லே இருந்த அவருடைய மகனை நீங்கள் இப்படிப்பட்ட பொறுப்புகளில் வந்து எந்த அடிப்படையில் நியமிக்கிறீர்கள், அவருக்கு என்ன தகுதி இருக்குது, அவரால் விளைந்த பிரச்சனைகள் தான் அதிகம் என்பது மாதிரியான கேள்விகளும் அதிருப்திகளும் விமர்சனங்களும் உஸ்மான் அவர்களை நோக்கி வந்த வண்ணம் இருந்தன முஸ்லிம்களினுடைய தரப்பில் இருந்தே. அது ஏற்கனவே நம்ம வந்து கடந்த வார உரையில் சொன்னது போல், முஸ்லிம்களில் சர்டன் செக்ஷன்ஸ் ஆஃப் தி முஸ்லிம்ஸ் வந்து பல்வேறு பகுதிகளில், அதாவது அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய ஆட்சியின் குடையின் கீழ் இருந்த பல்வேறு பகுதிகளில் ஏழை பாளைகளும் அன்றாடங்காட்சிகளும் வழிப்போக்கர்களும் முஸ்லீம், அதாவது மிஸ்கீன்களும், இதர பொருளாதார தேவையுடையவரும் அதிக எண்ணிக்கையில் இருக்க, இம்மாதிரியான நபர்களுக்கு பொருளாதாரம் வந்து கொஞ்சம் தாராளமாக வாரி வழங்கக்கூடிய அந்த விஷயங்களும் வந்து மேலும் கடுமையான அதிருப்தியை வந்து அனைத்து தரப்பு முஸ்லீம்களிடமும் வந்து உண்டாக்கியது. சோ இது இவை எல்லாமும் இணைந்துதான், இதனுடைய ஒரு குமுலேட்டிவ் எஃபெக்ட் தான், ஒரு போராட்டத்தில் வந்து
அக்யூமிலேட் ஆச்சு. அதாவது மக்கள் திரள் போராட்டங்கள் அனார்கிக்கு வழிவகுத்தது, அதாவது அதிகார வர்க்கத்துக்கு எதிரான வெகு மக்கள் கிளர்ச்சிக்கு வந்து வழிவகுத்தது. அல்டிமேட்டா இட் ரிசல்டட் இன் தி டெத் ஆஃப் உஸ்மான் ரதியல்லாஹு. நம்ம அதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம், நம்ம தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். என்னோடு இணைந்திருங்கள். ரபனா வலம்னா அன்ஃபுசனா ஃபைன்லம் தஃபிர் லனா வத்தர்ஹம்னா லனகுன்ன மினல் ஹாசிரீன். ரப்பனா ஃபிர் லனா ولي اخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم اللهم لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعه وارنا الباطل باطلا وارزقنا اجتنابه وصلى الله على محمد وعلى اله وصحبه اجمعين والسلام عليكم ورحمه الله وبركاته